ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கட வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சூப்பரான இன்னைக்கு குலசாதம் தான் செய்ய போறோம். என்ன தம்பி, செம்ம டேஸ்டா இருக்கு. வந்து அபிசன்னு சொல்லினோம், ஆனா நாங்க வந்து குலசோறன்னு தான் சொல்றாங்க. அதான் செய்ய போறோம்னு, செம்ம டேஸ்டா இருக்கும். அதை எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கட சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபாஸ் ஹவுஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது ஃபுல்லா மரக்கறிகள் தான் செய்யறது பாருங்க. எல்லாம் வெட்டி வச்சு தேங்காய் பால் புழிஞ்சிருக்கிறேன், இங்க எல்லாம் மரக்கறி எல்லாம் வெட்டிட்டு இருக்கிறேன். வட்டக்காய், கேரட், பீன்ஸ், லீட்ஸ் எடுத்துருக்கிறேன், கத்தரிக்காய் எடுத்துருக்கிறேன், உருளைக்கிழங்கு. இதை விட வேற எது மரக்கறி நீங்க சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். நான் இவ்வளவு போதும், நான் குத்தரிசியில தான் செய்ய போறேன். குத்தரிசியில செய்தா தான் நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கு. சிவத்தப்பச்சி அரிசியிலயும் செய்யலாம், ஆனா நான் குத்தரிசியில செய்ய போறேன். இங்க எல்லாம் தண்ணி வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு, இது வந்து கொஞ்சம் அகலமா கொஞ்சம் பெரிய பாத்திரத்துல செஞ்சா தான் மரக்கறி எல்லாம் போடும் போது நல்லா அவிஞ்சு வேற கணக்கா இருக்கும். இப்ப குத்தரிசியை வடிவே அரிச்சு கழுவி எடுத்துட்டு வரேன். இப்ப அரிசியை கழுவிட்டு வந்துட்டேன், போடுவோம். இது குத்தரிசி என்னப்படியா, நான் குத்தரிசியை போட்டு கொஞ்ச நேரம் அரைவாசி அவிஞ்சி வரைக்குள்ளதான் நான் மரக்கறி போடுவேன். இதுவே நீங்க சிவத்தப்பச்சி அரிசியில செய்வீங்களா இருந்தா, அரிசியை போடும் போதே மரக்கறியும் போடலாம். அப்ப ஒரேடியா அவிஞ்சு வந்துடும். ஏன்னா சிவத்தப்பரிசி டக்கு, சிவத்தப்பச்சி அரிசி டக்குண்டு அவியும் தானே, குத்தரிசி வந்து கொஞ்சம் லேட் அவியும். அதாலதான் பாருங்க தண்ணி கொதிக்குது, போடுவோம் அரிசிய. இப்போ உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவு, கலந்து விடுவோம். நல்ல உப்பெல்லாம் வடிவா கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம். அவியட்டுக்கும் இப்போ அரிசி கொஞ்சம் மரப்பதம் அவிஞ்சு வந்தோன்னா மரக்கறியை சேர்ப்போமா? சரியா? இப்ப பாருங்க அரிசி அவிஞ்சு வந்து கொண்டிருக்குது கணக்கா. இப்போ நான் பருப்பு கழுவி வச்சிருக்கிறேன், பருப்பு சேர்க்க போறேன். இப்போ கலந்து விடுவோம், பருப்பு கொஞ்சம் அவிஞ்சு வரட்டுக்கும். ஆக கரையை மட்டும் அவிய தேவையில்லை, கொஞ்சம் கணக்கா பருப்பு அவியட்டுக்கும். அதுக்கு பிறகு மரக்கறிகளை சேர்க்கலாம். இப்ப பாருங்க பருப்பு அவிஞ்சு வந்து கொண்டிருக்குது. இனி நான் மரக்கறியை சேர்க்க போறேன். இதுல பீன்ஸ் எடுத்திருக்கிறேன், வட்டக்காய் எடுத்திருக்கிறேன், கேரட் எடுத்துருக்கேன், உருளைக்கிழங்கு ஒரு லீட்ஸ் எடுத்திருக்கேன், ரெண்டு கத்தரிக்காய். ஒருக்கா கலந்து விடுவோம், கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறேன். மரக்கறி அவியறதுக்கு தான் சோறுல ஏற்கனவே தண்ணி இருக்குது, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட விட்டா மரக்கறி எல்லாம் சேர்ந்து அவியும். நல்ல வடிவா இந்த மாதிரி கலந்து விடுவோம், மரக்கறி எல்லாம் அவிஞ்சு வரட்டும். ஏற்கனவே அரிசி அவியக்கு நான் உப்பு சேர்த்த, நான் இப்ப கொஞ்சம் சேர்க்கிறேன், மரக்கறியும் போட்டிருக்கேன் தானே, கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்ப இதை அவியட்டேன். சிங்கால பாதிக்கணும்னு சொன்னா குலசாதம் அவிஞ்சு கொண்டிருக்கு. இதுல வந்து நான் பனங்கிழங்கு அவிய வைக்க போறேன், பனங்கிழங்கு அவிக்க போறேன். பனங்கிழங்கு அவிச்சு கணக்கு இருக்குது, சில வேலை ஒடியல் போட்டு சாப்பிடலாமேடா. இப்போ பனங்கிழங்கு வச்சாச்சு, கொஞ்சம் உப்பு கல்லுப்பு கல்லுப்பு போடுவோம். போட்டாச்சா? வா, இதால தான் மூட போகிறேன். ஏன்னா இதுக்கேட்ட மூடி என்னட்ட இல்லை. மூடிட்டு அவி எடுக்கும் பனங்கிழங்கு, அவிஞ்சோடனே உங்களுக்கு என்னென்று காட்டுறேன். சரியா? எப்படி வருதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சு வந்து கொண்டிருக்கு. என்ன, கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்க்குறேன், கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பழம். இப்போ கலந்து விடுவோம், வேதம் கொஞ்சம் அவியட்டும். இப்போ பாருங்க சூப்பராக அவிஞ்சு வந்து கொண்டிருக்கு, நல்லா தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வந்து கொண்டிருக்குது. என்ன, இதில் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து முதலாம் பால். இந்த தேங்காய் பால் சேர்க்கும் போது இந்த அடியில் இந்த கரலை சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதோட ரெண்டாம் பால், மூன்றாம் பால் பார்த்தீங்களா, அந்த கரலை சேர்க்கக்கூடாது. புளி சேர்க்கிறேன், இதோட குழம்புத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், இது எங்கூட உரைப்புக்கு தேவையான அளவு. ரெண்டு, நான் ஒரு மூன்று கரண்டி சேர்க்கிறேன், சேர்த்துட்டு கலந்து விடுவோம்.
நல்ல வடிவா இந்த மாதிரி கலந்துவோம். குலசாதம் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே புத்தரிசியில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். சொத்த பச்சை அரிசிக்கு நல்லா இருக்கும், ஆனால் குத்தரிசிக்கு ஒரு தனி சுவை. இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு, மூடி வைப்போம் அவியது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் பனங்களை கவிஞ்சு கொண்டு இருக்குது. பனங்களுக்கு இன்னைக்கு தான் பனங்களுக்கு கவிக்கிறதுக்கு நாள் வந்திருக்கு, நல்ல நாள் பனங்களை கவிக்குது. வாங்க இங்கால பார்ப்போம். இங்கே குலசாதம் ரெடி ஆயிட்டு சுட்டுது பாருங்க, செம்மையாக ரெடி ஆயிட்டு. இது பார்க்க இப்படி தான் இருக்கு, தனித்தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேத்தாலும் அப்படி இருக்கிது, சூப்பராக இருக்கு. இப்போ சூப்பராக குலசாதம் ரெடி ஆகிட்டு எனக்கு இறக்கி போட்டு நான் இதுக்கு ஒரு தாளி போட்டு தாளிச்சு போட போகிறேன். தாளிச்சு போட்டால் நல்லா இருக்கு பாருங்க, நல்லா செம்மையாக வந்துச்சு. ஒரு நிமிஷம் இப்படியே தனிச்சு விட்டுட்டு மல்லியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்லியிலே கலந்து விடுவோம். ஒரு நிமிஷம் விட்டுட்டு இறக்கிட்டு தாளிச்சு போட போகிறேன். குலசாதம் ரெடி ஆயிட்டு இறக்குவோம் பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிட்டு. எண்ணெய் சூடாயிட்டு கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, சுத்த மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்ல வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலராக வந்துட்டு நிப்பாட்டிட்டு இறக்கி இங்கே சேர்ப்போம். இப்போ தாளிச்சதெல்லாம் சேர்த்தாச்சா, இனி நல்லா கலந்து விடுவோம். சூப்பராக இருக்குது பாருங்க, குலசாதம் அப்படியே இறுகி கொண்டு வந்துடும். இன்னொரு கொஞ்சம் நேரம் போக நல்லா இறுகிடும். பார்த்தீங்களா, சூப்பராக தாளிச்சு எல்லாம் போட்டாச்சு. இப்போ ரெடி. பச்சை மிளகாயை வெட்டி உப்பு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன். இதையும் பொறிக்க போகிறேன், அதுக்கப்புறம் அப்பளத்தையும் பொறிக்க போகிறேன். இப்படி இருக்கிய ஒரு கமெண்ட் திருப்பி விட்டுட்டு தங்கச்சி இதை விளையாடுவோம்ல, என்ன நல்லா அப்பளம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுப்போம். தண்ணியை போட்டாச்சு, அது பாட்டுக்கு இருந்து கொதிச்சு கொண்டு எடுக்கும். நீங்களால் பனங்கிழங்கு அவி எடுக்க, நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். வந்து பாருங்கள், இது வந்து குலசோறு பார்த்தீங்களா, எப்படி இறுகிட்டேன்னு பாருங்கள். அப்படியே போக போக இன்னும் நல்லா இறுகிடு. நீங்களே பாருங்கள், அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் மிளகாய் பச்சை மிளகாய் பொறிச்சு வச்சுக்கேன். இவ்வளோ தான் செம்மையாக இருக்கும், ஊறுகாயும் இருக்குது, அதையும் வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு சாப்பாடு ரெடி, நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். வாங்க பாருங்கள், சூப்பரான குலசாதம் ரெடி. நான் அப்படியே கொண்டு எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டோம், என்ன அந்த பெரிய இதை தூக்கிட்டு வரையலாம். வாங்க பார்க்கலாமா, சுடுவுது ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா சுடுவுது. சூடு சூப்பரா இருக்கும் இந்த குலசாதம். இந்த சும்மா சாப்பிடுவோம், நான் என்ன சரியா சொல்றது, ரொம்பியாகும் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செய்யணும் தெரியுமா, அப்படி கொஞ்சம் எடுக்கணும், சுடுவுது இப்படி வச்சுட்டு. இங்கே பாருங்க, நம்ம ஐட்டம் பொதிச்ச மிளகா அசமையாக இருக்குல்ல, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுகாய இப்படி வைக்கணும், இப்படி எடுத்து சாப்பிடணும். சூப்பராகும் அந்த ஊறுகாய் மிளகாய் எல்லாம் சேர்ந்து குலசோரோட சாப்பிட சும்மா வேறு லெவலாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அப்படியே நல்லா இறுகி வந்துடும். சுடுவுது, சாப்பிட ஆவல இருக்கு, ஆனா செம்மையா சுடுவுது. நீங்க பாருங்களேன் கதை இருக்கீங்க. ஆமா சைத்தால பாப்பவா இப்படி. ஓகே இப்படி சாப்பிடுவோம்.
ஊருவா செம்மையா இருக்கு. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நீங்க வேணும்னா கூட மறக்கறீங்கனாலும் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இவ்வளவு தான் சேர்க்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை கேட்டா. பசிக்குது, பொறுமை இல்லை, நான் சாப்பிட போறேன். செம்மையா இருக்கு, குத்தரிசிக்கு சும்மா சூப்பரா தான் இருக்கு.